இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்காணல் ஒன்றையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக ஆலயங்கள், ஆலயங்கள் தொடர்பான விழாக்கள், நிகழ்வுகள் தொடர்பான பல்வேறு பட விடயங்களை குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்காணல் செய்து மக்களுக்கு அறியப்படுத்தியிருக்கிறோம். இன்றைய நிகழ்வும் அவ்வாறு தான் அமையப் போகின்றது. குறிப்பாக மலையகத்தின் நுழைவாயில், அதே நேரத்தில் மலையகத்தில் இருக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க, அதே நேரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கின்றது. சப்ரகம மாகாணம் கேகாலை மாவட்டத்தில் எட்டியாந்தொட்டை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றிய சிறப்புகளை நாங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. மலையகத்துக்கு உள்வாங்குபவர்கள், ஆலயத்து மலையத்துக்கு செல்பவர்கள் இந்த ஆலயத்தை தரிசித்து விட்டு தான் மலையத்துக்கு செல்வார்கள். தங்களுடைய பயணங்கள் சிறக்க வேண்டும் என்பதற்காக விநாயகரை வழிபட்டு செல்வது ஒரு ஐதீகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தயாராக இருக்கின்றன. இது தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் எம்முடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எட்டியாந்தோட்ட ஸ்ரீ விநாயகர் ஆலய ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பரிபாலன சபையின் தலைவர் திரு சி கே முருகேசு மற்றும் அதே நேரத்தில் கௌரவ ஆலோசகர் திருச்சி ஜெகநாதன் அவர்கள். வணக்கம் இருவருக்கும். எப்படி இருக்கிறீங்க? எட்டியாந்தோட்டை ஸ்ரீ விநாயகர் ஆலய ஸ்ரீ கதிர்வேலாய சுவாமி ஆலய பரிபாலன சபையின் தலைவராக இருக்கின்ற திரு சி கே முருகேஸ் ஐயா, நீங்கள் சொல்லுங்க, இப்போ எட்டியாந்தோட்டை பிரதேசம் என்று எடுத்துக்கொண்டாலே தமிழர்கள் அதிகமாக பரவி வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்ற, அதே நேரத்தில் நிறைய குடியேற்றங்களும் நடைபெற்றிருக்கின்றன, அதே நேரத்தில் எங்கே இந்து சமய வளர்ச்சியும் மிக அதிகமாக இருந்திருக்கின்றது. இப்போ உங்களுடைய ஒரு நீண்ட வரலாறு பயணம் இருக்கும் இல்லையா, இந்த இந்து சமய வளர்ச்சியும் இந்த எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் தமிழர்கள் வளர்ச்சியும் தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எட்டியாந்தோட்டை என்று சொன்னால் சப்ரகம மாகாணத்தில் அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடம் என்று சொன்னால் அது எட்டியாந்தோட்டையாகத்தான் இருக்கின்றது. இந்த எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் தமிழர்களின் குடியேற்றத்தை பற்றி கூறுவதாக இருந்தால் 1823 பிறகுதான் தென்னிந்தியாவிலிருந்து தமிழ் மக்கள் இலங்கைக்கு தேயிலை, ரப்பர், கோப்பி பயிற்சியாக கொண்டு வரப்பட்டதாக கூறினாலும் 1823 முன்னரே இங்கே தென்னிந்திய மக்கள் வந்து குடியேறி இருக்கின்றதாக பல சான்றுகள் இருக்கின்றன. குறிப்பாக எட்டியாந்தோட்டை கண்டி ஆட்சிக்கு, கண்டி ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட கண்டி ராஜ்யத்தின் 4 கோர்லை, 3 கோர்லை என்ற பிரிவுகளில் 3 கோர்லையே எட்டியாந்தோட்டைக்குள் அடங்கியிருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் கண்டி ராஜதானியில் இருந்த மன்னர்கள், அமைச்சர்கள் போன்ற பிரதானிகளுக்கு பட்டு ஆடைகள், நகைகள் இவை எல்லாம் தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வந்து விற்பனை செய்த தென்னிந்தியர்கள் இந்த பிரதேசத்தில் குடியேறியிருக்கின்றார்கள். அப்படி இருந்த காலத்தில் 1820 முன்னராகவே இங்கே ஒரு கேரளத்திலிருந்து வந்த ஒரு சுவாமியார் அவர்கள் எட்டியாந்தோட்டை நகரில் ஒரு சிறிய விநாயகர் சிலையை, கழனி கங்கையிலிருந்து கண்டெடுத்து இயற்கையாக ஏற்பட்ட ஒரு உருவாகிய ஒரு சிலையை கொண்டு வந்து ஒரு அரச மரத்தடியில் வைத்து அந்த கேரள சாமியார் அவர்கள் பூஜை செய்ய ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே வாழ்ந்த தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கோவிலை வழிபட்டு அது சுமார் 200 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம் அதை செய்து பிறகு நல்ல திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அங்கே அந்த காணியின் உரிமையாளராக இருந்த எம்ஜி பெர்ரா என்ற பெரும்பான்மையினத்தை சேர்ந்த ஒரு தனவந்தர் தனக்கு சொந்தமான யானைகளை கூட அந்த திருவிழாவிலே கொண்டு சென்றதாக வரலாறு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ விநாயகர் ஆலயம் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக இருந்த காரணத்தினால் எங்களுடைய எட்டியாந்தோட்டை என்பது மலையகமாகிய கினியத்தேனே, ஹேட்டன் போன்ற பிரதேசங்களுக்கு செல்கின்ற பிரதான பாதையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் மலையகத்திற்கு செல்கின்ற மக்கள் இந்த ஆலயத்தை வழிபட்டு விநாயகரை வழிபட்டு விட்டுத்தான் மலையகத்திற்குள் பிரவேசித்தார்கள். ஆகவே எட்டியாந்தோட்டை என்பது மலையகத்தின் தலைவாசலாகவும் நுழைவாயிலாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயம் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது 1970 புதிய பாதை ஒன்று அந்த இடத்திலே போடுவதற்காக அரசாங்கம் திட்டமிட்ட பொழுது இந்த ஆலயத்தை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆலயத்தை அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அங்கிருந்த இந்து மக்கள் ஒன்று சேர்ந்து புதியதொரு ஆலயத்தை கட்டி இந்த கேரள சாமியார் கொண்டு வந்து ஸ்தாபித்த அந்த சிலையை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும் என்ற ஒரு அந்த முயற்சியில் ஈடுபட்ட பொழுது புதிய முதல் முதலாக எட்டியாந்தோட்டை ஸ்ரீ விநாயகர் ஆலயம் என்ற ஒரு ஆலய பரிபாலன சபையை உருவாக்கி திரு மயில்வாகனம் துரைராஜா என்ற ஒரு துடிப்பான இளைஞரை தலைவராக கொண்டு அந்த சபையின் செயலாளராக என்னை நியமித்தார்கள். அப்பொழுது இந்த புதிய ஆலயத்தை நாங்கள் அந்த பிரதான பாதை, ஹெட்டன் பிரதான பாதையில் உருவாக்கினோம்.
அந்த அது அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் புதிய ஆலயத்தின் கும்பாபிஷேகம் 1980 நிறைவேற்றது. இப்படி இந்த ஆலயம் ஆலயத்தின் உண்மையான வரலாறு 200 வருடங்களை கடந்து செல்கின்றது. இங்கே எட்டியாந்தோட்டை நகரை சூழ உள்ள தேயிலை ரப்பர் தோட்டங்களில் வாழ்கின்ற இந்து பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழ் மக்கள் அவர்களது நிதியுதவியின் மூலமாக அவர்களுடைய உடல் உழைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் நகரத்திலே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினோம். இப்பொழுது கூட பெருந்தோட்டங்கள் இருந்த மக்களின் பூர்ண ஆதரவு எங்களுடைய இந்த கோயிலுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தின் அந்த 3வது கும்பாபிஷேகத்தை தான் எங்களுடைய இந்த புதிய நிர்வாக சபை இப்பொழுது ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆலயத்திற்குள்ள இன்னொரு சிறப்பு தான் இந்த கலனி நதி. கலனி நதி என்பது சிவனடிபாதம் மலை அமைந்துள்ளதும் சபரகம மாகாணத்தில். சிவனடிபாதம் மலைக்கு யாத்திரை செல்பவர்கள் மலையகத்திற்குள் ஹெட்டன் மஸ்கேலியா போன்ற பிரதேசங்களுக்கு போய் சென்றாலும் இந்த ஆலயத்தின் அடிவாரம் அந்த மலை அமைந்துள்ள இடம் வந்து சபரகம மாகாணத்தில் தான் அந்த மலை அமைந்திருக்கின்றது. அந்த சிவனடிபாதம் மலையின் ஊற்று தான் கழனி கங்கை. இந்த கழனி கங்கை கொழும்பிலே வந்து கடலோடு சேர்ந்தாலும் இந்த புனிதமான சிவனடி சிவனுடைய அடிப்பாதம் அமைந்த அந்த மலையிலிருந்து ஊற்றெடுக்கின்ற இந்த நதியிலே கோவில் தீர்த்தோட்சம் என்று நடைபெறுவது எங்களது எட்டியாந்தோட்டை கோவில் தீர்த்தோட்சம். ஸ்ரீ கதிரில்லா சுவாமி ஆலயமாக இருக்கட்டும், ஸ்ரீ விநாயகர் ஆலயமாக இருக்கட்டும், இந்த இரண்டு ஆலயங்களின் தீர்த்தோற்சவம் நடைபெறுவது இந்த கழனி கங்கையிலே. ஆகவே கழனி கங்கையில் தீர்த்தோற்றம் புனிதமான நதியிலே தீர்த்தோற்சவம் காணும் ஒரு ஆலயமாகவும் இது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த ஆலயத்தின் வரலாறும் அதே நேரம் எங்கள் பிரதேசத்தில் இந்த சபரகம மாகாணத்திலேயே தமிழ் மக்கள் செறிந்து வாழ்வது மாத்திரமல்ல சைவ சமயமும் இங்கே சிறப்பாகவே வளர்ச்சி கண்டுள்ளது. 2 கோவில்கள் மாத்திரமல்ல இங்கே உள்ள பாடசாலைகளிலும் பயில்கின்ற மாணவர்களும் அதே நேரம் பெரியவர்களும் இந்த 2 ஆலயங்களுக்கும் தினசரி வந்து வழிபாடு ஈடுபட்டோடு மாத்திரமல்ல பெண்கள் கூட எங்களுடைய கலாச்சார முறைப்படி ஆடை அணிந்து ஆண்களும் வேட்டி சால்வையோடு அநேகமாக நடமாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மாத்திரமல்ல இந்து சமய ஒரு வருடத்திலே உள்ள அத்தனை மத அனுஷ்டான தினங்களையும் சரியாக கடைபிடிப்பவர்கள் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் என்று அத்தனையும். அதே போல் இப்போது அண்மையில் இப்போ கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற சபரிமலை யாத்திரை கூட எங்களுடைய பிரதேசத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆகவே அடிக்கடி தினசரி வாராந்தம் மாதாந்தம் வருடா வருடம் இந்து சமய நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெற்று எட்டியாந்தோட்டையில் ஒரு இந்து சமயம் வளர்ச்சி கண்டுள்ளதை நாங்கள் கண்கூடாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக அதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாகவே ஒரு ஆலயத்தை நிர்மாணித்து அதனுடைய சமூக வளர்ச்சியை நாங்கள் பேணி பாதுகாத்து எங்களுடைய கலை கலாச்சார சமயம் சார்பான விடயங்களையும் இளைஞர்கள் யுவதிகளுக்கு பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அதை மிக திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஸ்ரீ விநாயகர் ஆலயத்துடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே அந்த விடயம் தொடர்பாக விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 1980 இந்த ஆலயம் புனிதாக நிர்மாணிக்கப்பட்டு 1980 மகா கும்பாசனம் நடைபெற்றது. அதே போது 2வது மகா கும்பாசனம் 1997 நடைபெற்றது. அதன் பின்னர் இன்று 2023 மகா கும்பாசனத்துக்கான சகல ஏற்பாடும் பல செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே எதிர்வரும் 22வது விநாயகர் வழிபாடுடன் இந்த மகா கும்பாச கிரியாகாலை நடைபெற்று அதன் தொடர்ந்து 6 நாட்கள் கிரியாகாலைகள் தொடர்ந்து நடைபெற்று 27ஆம் தேதி காலை 9:48 சுப நேரத்தில் ஆரம்பித்து 11:02 வரைக்கும் சுப நேரத்தில் மகா கும்பாச நடுவதற்கான சகல ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் இப்பொழுது கேகால மாவட்டத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாகவும் தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது நாங்கள் சொல்லப்போனால் நூர்லியாவுக்கும் கொழும்புக்கும் இடையில் ஒரு பிரதான பாதையில் இந்த ஆலயம் அமைந்திருக்க மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் தற்பொழுது 13 அடி உயரமான
ஒரு பெரிய பிள்ளையார் சிலை உருவாக்கப்பட்டு அந்த சிலையும் 26ஆம் தேதி காலை 11 மணி அளவில் திறப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் நினைக்கின்றோம், இந்த கேகால மாவட்டம் மட்டுமல்லாமல் நுவர்லியாவும் கொழும்புக்கிடையில் இந்த பிரதான ஒரு பிள்ளையார் சிலை உருவாக்கப்பட்டது உண்மையிலேயே கொழும்புக்கும் எட்டனுக்கும் போகக்கூடிய சகல பக்தாதிகளும் வணங்கி போகக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த பிள்ளையார் ஆலயம் விளங்கப்படுகின்றது. ஆகவே அது மட்டுமல்ல, இந்த கேகால மாவட்டத்தில் உள்ள தோட்டப்புறங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த காலங்களில் சமய நிகழ்வுகள், கிரியாகால நவக்கிரக பூஜைகள் எல்லாமே இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இங்கே இருக்கின்றது. நிச்சயமாக அந்த 13 அடி சிலை நிறுவப்பட இருப்பதாக கூறியிருந்தீங்க, அது இங்கே செய்யப்பட்டது அல்லது வெளிநாட்டில் செய்யப்பட்டது? இல்லை இல்லை, அது வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்து சிப்பாச்சாரிகள் வந்து இங்கே தற்பொழுது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரி சரி, சந்தோஷமான ஒரு விடயம். எனவே விநாயகரை வழிபட்டு விட்டு எங்களுடைய நற்காரியங்களை நாங்கள் தொடங்கினால் நிச்சயமாக அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். அந்நேரத்தில் திரு சி கே முருகேஸ் ஐயாவிடம் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கணும். இப்போ ஒரு ஆலயம் எடுத்து சொன்னாலே உங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கும். இந்த ஆலயத்தோடு பார்க்கின்ற பொழுது இந்த நிர்வாக சபை, அதே நேரத்தில் இந்த பிரதேச மக்கள், இது ரெண்டும் ஒத்து போனால் மாத்திரமே நாங்கள் ஒரு ஆலயத்தை திறம்பட நடத்த முடியும். இல்லைன்னு சொன்னால் ஆங்காங்கே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. நாங்கள் பழைய ஆலயங்களுடைய சபைகள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆலயத்தினுடைய பரிபாலன சபை மிக சிறப்பாக இயங்குவதற்கு பிரதேச மக்களின் ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது ஐயா? தலைவர் என்ற முறையில் நீங்கள் கூறலாம். இந்த ஆலயம் வந்து பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட பரிபாலன சபை மூலமாகத்தான் இந்த விநாயகர் ஆலயமும் கதிரிலா சுவாமி ஆலயமும் பரிபாலிக்கப்படுகின்றது. எங்களுடைய இந்த ஆலய பரிபாலன சபை 1975ஆம் ஆண்டு சபை தன்னுடைய நிர்வாக காலம் முடிந்த பிறகு புதிய சபைகள் இப்படி 2-3 சபைகள் மாறி மாறி வந்திருந்தாலும் கூட, இப்பொழுது புதிதாக நாங்கள் கடந்த மார்ச் மாதம் இந்த 2022 மார்ச் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஒரு புதிய நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்டது. இந்த புதிய நிர்வாக சபையில் அநேகமாக இளைஞர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். திரு ஜெகநாதன் அவர்கள் இந்த சபையின் ஆலோசகராக இருந்து செயல்படுகின்றார். செயற்குழு அவர் இடம்பெற்று, ஏனென்றால் ஒரு திறமையான ஒரு அனுபவம் மிக்க ஒருவர், எங்களுடைய புதிய ஆலயத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்டவர்களின் ஆலோசனையும் அவர்களுக்கு கடுமையான உழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் அவரையும் ஆலோசகராக கொண்டு இந்த சபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஆலய பரிபாலன சபையில் அநேகமாக 99% இளைஞர்கள் படித்தவர்கள், ஆசிரியர் தொழில் புரிபவர்கள், உயர்ந்த தொழில்களில் இருப்பவர்கள், நேர்மையானவர்கள், அதே நேரம் துடிப்பான இளைஞர்கள். ஆகவே நாங்கள் மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பித்த சபை ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து இப்பொழுது கும்பாபிஷேகம் வரை இந்த 6-7 மாதங்களுக்குள் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அதற்கு முன்னர் இந்த ஆலயம் பாலஸ்தானம் 7 வருடங்களுக்கு முன்னர் பாலஸ்தானம் செய்யப்பட்டு ஒரு சிறிய வேலைகளை மாத்திரம் ஆரம்பித்து அப்படியே இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விரக்தி ஏற்பட்டது. வெளியில் போகும்பொழுது, ஏன்னா எட்டியாந்தோட்டையிலே கோவில் கட்டி உடைத்து போட்டு வைத்திருக்கின்றீர்கள், அங்கே தமிழர்கள் இல்லையா, இந்துக்கள் இல்லையா என்று சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருந்தது. 7 வருடம் தடைப்பட்டிருந்தது. 7 வருடங்கள் கோவில் ஆலய நிர்மாண பணிகள் அப்படியே முடங்கி கிடந்தன. எனவே தான் பொதுமக்கள் சேர்ந்து, இல்லை இதை திரும்ப கட்டி எழுப்ப வேண்டும் என்ற முயற்சியில் இங்கே என்னை தலைவராக கொண்ட ஒரு புதிய நிர்வாக சபையை தெரிவு செய்தார்கள். அப்பொழுது எனக்கு உறுதுணையாக திரு ஜெகநாதன் அவர்களும் ஏனைய இளைஞர்கள் அவர்களது அந்த முயற்சியை அளவிட்டு சொல்ல முடியாது. அத்தனை பேருடைய முயற்சியின் காரணமாகவும், ஸ்ரீ விநாயக பெருமானின் அந்த அருளும் காரணமாகவும் நாங்கள் இப்போது கும்பாபிஷேகம் வரை வந்திருக்கின்றோம். எங்களுக்கு இந்த நிதியுதவி வழங்குவதில் கொழும்பை சேர்ந்த பிரபல வர்த்தகர்கள், ஒரு சில வர்த்தகர்கள் இருந்தார்கள், அவர்கள் வாரி வழங்கினார்கள் எங்களுக்கு. அதே நேரம் எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களும் யாரும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து தான் இந்த திருப்பணிக்கு இவ்வளவு தூரம் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த புது ஒரு நல்ல நிர்வாக சபையோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களின் ஆதரவு முழுக்க முழுக்க இந்த கோவில் விஷயத்திலே
இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்துல சொல்லி வைப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தலைமை நன்றாக இருந்தால்தான், நன்றாக இருந்தால்தான் அதை கீழ் உள்ளவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு தலைவராக உங்களுடைய கடமையை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்கள். அதன் விளைவாக தான் நிர்வாக சபையும் சிறப்பாக இந்த காரியங்களும் முன்னெடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் புனருத்தானம் செய்யப்பட்டுள்ள ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற பரிவார மூர்த்திகள் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்றதுக்கு ஆவலாக இருக்கிறோம். இப்பொழுது பரிவார மூர்த்தி என்று சொன்னால் இப்பொழுது முதலாவது வெங்கடாசலபதி இருக்கின்றார். அது ஏற்கனவே அந்த ஆலயத்தில் வெங்கடாச சிலைகள் இருக்கவில்லை. அதுக்கு பிறகு நாகத்தம்பிரான் இருக்கின்றது. அதுக்கு பிறகு லக்ஷ்மி இருக்கின்றது. அதுக்கு பிறகு முருகப்பெருமான் வள்ளி தேவ சுமேதர் இருக்கின்றார். அதுக்கு பிறகு லிங்கம் இருக்கின்றது. அதுக்கு அங்கால அம்பாள் இருக்கின்றது. அதுக்கு வசந்த மண்டபம், அடுத்து வைரவர், அடுத்து ஆஞ்சநேயர். இது அனைத்து விக்கிரகங்களும் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ கும்பாபிஷேகத்தில் எத்தனை குண்ட யாக பூசைகள் நிறைவேற உள்ள? பஞ்சகுண்டல யாக பூசைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வவுனியாலிருந்து பிரதான குருக்களாக பிரபா குருக்களை அவர் தலைமையில் 10 குருக்கள்மார்களும் அவர் 5 உதவியாளர்களும் வந்து தான் இந்த மகா கும்பாபிஷேகங்களிலே ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றது. குடமுழுக்கு இதிலையும் அவர்கள் குறுக்கள் பங்குபட தயாராக இருக்கின்றார். சரி சரி. அதே நேரத்தில் ஐயாவோட இன்னும் ஒரு கேள்வி, இப்போ கோவிலுடைய வரலாறு பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம், அமைவிடத்தை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற இளைஞர்கள், இப்போது இருக்கின்ற யுவதிகள் வந்து இப்போது இந்து சமயம் அல்லது சைவ சமயத்தோடு ஈடுபாடோடு இருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்போ நிறைய நாகரிக மாற்றத்தின் அடிப்படையில் எங்களுடைய கலாச்சாரங்களையும் பண்புகளையும் பின்பற்றுவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இப்போது எட்டியாந்தொட்டையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்தை நோக்கி சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் எவ்வாறு தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்? உதாரணமாக சொல்வதாக இருந்தால், வெள்ளிக்கிழமை காலையிலேயே எங்களுடைய ஸ்ரீ விநாயகர் ஆலயம் இப்போது பலஸ்தானம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்தை நெருங்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலும் கூட அந்த கோயிலில் இருந்த விக்கிரகங்களை நாங்கள் வேறொரு இடத்தில், அந்த பக்கத்தில் ஒரு இடத்தில் வைத்திருக்கின்றோம். இருந்தாலும் பலஸ்தானம் செய்து வைத்திருக்கின்றோம். அந்த விக்கிரகங்களை, அந்த விநாயக பெருமானை வழிபடுவதற்காக வெள்ளிக்கிழமை காலையில் எங்களுக்கு அந்த பிரதான பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவுக்கு நிறைந்து விடுகின்றார்கள். அதாவது நகரத்திலே உள்ளவர்கள், மற்றது முச்சக்கர வண்டி ஓட்டுகின்ற இளைஞர்கள், கடைகளில் சிப்பந்திகள், கடை முதலா வியாபாரிகள் என்று அனைவரும் வந்து கோவில் அந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு வருவது போல் தினசரி காலையிலும் மாலையிலும் கோவிலில் இந்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள். எங்களுடைய முருகன் ஆலயத்திற்கு, கபிலாச சுவாமி ஆலயத்திற்கும் செல்வது போலவே விநாயகர் ஆலயத்திற்கு இப்பொழுது கூட அவர் ஆர்வமாக வந்து செல்வது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது, எங்களுடைய இந்த கோவில்கள், 2 கோவில்கள் எட்டியாந்துறை நகரில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நேரம் கோவிலுக்கு வந்து போகின்ற அந்த காட்சி ஒரு எங்களுக்கு இந்த எட்டியாந்தோட்டையை ஒரு இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது. உண்மையாக நாகனும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐயா, இப்போ கொழும்புலேருந்தும் நிறைய பேர் குறிப்பாக எட்டியாந்தோட்டை இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். ஆமாம். அடுத்தது, இந்த எட்டியாந்தோட்டையில் இந்த இந்து சமய வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது 1930களின் 40களில் இங்கே இருந்து பணிபுரி, நாங்கள் அவர்களை மறந்துவிட முடியாது. இந்து இளைஞர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை கேஜிஎஸ் நாயர் என்ற அந்த தலைவர் எட்டியாந்தோட்டையிலே ஆரம்பித்திருக்கின்றார். காரணம், அந்த காலத்தில் இந்த மது பிரியர்கள் அதிகமாக வளர்ச்சி கொண்டு வந்து கொண்டிருந்த காரணத்தினாலும் இந்து சமயத்தில் நாட்டம் குறைந்திருக்கும்போது கேஜிஎஸ் நாயர் அவர்களும் வி பழனிசாமி பிள்ளை அவர்களும் இந்து இளைஞர் மண் என்ற சங்கத்தை ஆரம்பித்து இவர்கள் நல்வழிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த கேரள சாமியாரால் ஆரம்பிக்கப்பட்ட விநாயகர் ஆலயத்தின் வழிபாட்டுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த பி பழனிசாமி பிள்ளை என்பவர் இந்த எட்டியாந்தோட்டை அண்மித்து உள்ள ஒரு தோட்ட உரிமையாளராக இருந்தவர். ஒன்வெளி பிரதேசத்தில் அவர் தன்னுடைய தோட்டத்தில், செஸ்டஃபோர்ட் என்ற தோட்டத்தில் ஒரு கோவிலை எழுப்பினார். எப்படி என்றால், தோட்டங்களிலே அந்த பெருந்தோட்டங்களில் அந்த நாட்களில் வெறும் ஒரு கூரையை போட்ட ஒரு சின்ன கோவில், அதில் ஒரு கல்லை வைத்து வழிபட்டு வந்தார்கள். வேறு சிலைகள் அப்படியெல்லாம் எதுவும் பார்ப்பது இருக்காது. ஆனால் அந்த ஒரு இந்து கோவில் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த முறைப்படி
ஒரு இந்தியாவில் எப்படி கோயில்கள் அமைந்திருக்கணும்னு ஆகம விதிப்படி ஆகம முறைப்படி அந்த சக அந்த கருவறை மண் மண்டபம் மகமண்டபம் அந்த முறைப்படி ஒரு பெரிய பொருட்செலவிலே செஸ்டபோர்ட் தோட்டத்தில் ஒரு கோவிலை கட்டி எழுப்பினார் வி பழனிசாமி பிள்ளை அவர்கள். அதுதான் சபரகம மாகாணத்திலேயே பெருந்தோட்டங்களில் முறையான ஆகம முறைப்படி அமைந்த புதிய ஒரு ஆலயம். அவர் எட்டியாந்தோட்டை பிரதேச அந்த கழனி கங்கை கழனி நதி கரையில் வாழ்கின்ற பிரதேசங்களில் இப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு பழனிசாமி பிள்ளையும் கே ஜி எஸ் நாயர் அவர்கள் நாங்கள் மறக்க முடியாது. அவிசாவிலை தல்துவையிலிருந்து பிரபல வர்த்தகர் ஞானசம்பந்தர் அவர்கள் கேஎன்ஜி அண்ட் கோம்பெனின்னு சொன்னார்கள். அவர் அந்த அவ இப்படிப்பட்ட பெரியவர்கள் எங்களுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இந்து சமயம் வளர்வதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. நாங்கள் செய்தது பெரிய காரியமல்ல, அவர்கள் அந்த செய்த அந்த பணிதான் எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் இந்து சமயம் வளர்ச்சி காண்பதற்கு வழிவகுத்துள்ளது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லி வைக்க வேண்டும். ஸ்ரீ ஜெகநாதன் அவர்கள் கேட்கணும், இப்போ நீங்கள் ஆலோசகராக இருக்கிறபடியா இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் சில சில விதிமுறைகள் சில சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். இப்போது ஆலயத்துக்கு வருபவர்கள் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், அங்கே என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, அங்கே அறநெறி பாடசாலைகள் நடக்குதா, இப்படியான விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஆலயத்துக்கு ஏதேனும் அவ்வாறான கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் சிறப்புகள் இருக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீ கைரூரா சுவாமி ஆலயத்திலே அறநெறி பாடசாலை நடக்கின்றது. முதலாம் ஆண்டிலிருந்து ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் வெள்ளிக்கிழமையும், ஆறாம் ஆண்டிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் அறநெறி பாடசாலை நடப்பதற்கான ஏற்பாடுகளை ஆலய பரிபாலன சபை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு மேலும் அந்த அறநெறியை விரிவுபடுத்துவதற்காக பல தோட்டங்களுக்கும் எமது ஆலய பரிபாலன சபையாக இந்த அறநெறி பாடசாலைகளை அங்கே ஒவ்வொரு தோட்டங்களிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் அந்த பாடசாலை அதிபரோடு சேர்ந்து நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் எட்டியாந்தோட்டையில் ஆலய பரிபாலன சபை மாத்திரமல்ல, எட்டியாந்தோட்டை இந்து மாமன்றம் என்ற ஒரு மன்றத்தையும் நாங்கள் 1974 ஆரம்பித்தோம். அந்த எட்டியாந்தோட்டை இந்து மாமன்றத்திலும் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் அவர்கள் அதில் இணைந்திருக்கின்றார்கள். அது ஒரு செயற்குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களது ஆலய பரிபாலன சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் அந்த எட்டியாந்தோட்டை இந்து மாவட்டம் சிறப்பாக செயல்படுகின்றது. இப்போ மகா சிவராத்திரி விழா, நவராத்திரி விழா போன்ற விழாக்களை இந்து மாவட்டத்தின் மூலமாக நாங்கள் மேற்கொள்கின்றோம். சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை பாடசாலைகளிலும் அந்த எட்டியாந்துறை நகரில் உள்ள பிரதான பாடசாலை மாத்திரமில்லாமல் எட்டியாந்துறை நகரை சூழ உள்ள எல்லா பெருந்தோட்டங்கள் இயங்குகின்ற பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் அனைவரும் அந்த விழாக்களில் பங்கு பற்றி போட்டிகளில் பங்கு பற்றி பரிசுகள் பெறும் அளவுக்கு அந்த எட்டியாந்தோட்டை இந்து மாவட்டம் தனது செயற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆலய பரிபாலன சபையும் எட்டியாந்தோட்டை இந்து மாமன்றமும் எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் சமய வளர்ச்சிக்காகவும் அதே நேரம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் தன்னால் ஆன பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு தான் இருக்கின்றன. சரி, இப்போ கும்பாபிஷேகம் பற்றி நான் காய்ச்சி கொண்டு இந்த நேரத்தில் திருவிழாவும் பற்றி கதைச்சால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எட்டியாந்தோட்டை ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தினுடைய திருவிழான்னு சொன்னாலே மிக பிரபலம், கொழும்பு வரைக்கும் அதனுடைய புகழ் பரவி இருக்கிறது. திருவிழாக்களுடைய சிறப்புகளை சுருக்கமாக சொல்லுங்கள். நாங்கள் 80ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆலயத்தின் கும்பாசிலிருந்து இன்று வரைக்கும் ஆவணி ஒவ்வொரு ஆவணி செலுத்துக்கும் ஆலய வினார் ஆலயத்திலிருந்து திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் எட்டியாந்திரி ஸ்ரீ கைரூரசாமி ஆலயத்திலும் மாசி மகத்துக்கு தான் அங்கே திருவிழா 5 நாட்கள் நடைபெற்று நகர் வீதி விழா வந்து அன்னதானத்தை நம்ம முடிவரும். சரி, அதே நேரத்தில் இப்போ ஐயா இன்னமொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டவர் என்றபடியா இப்போ ஆலயம் வந்து நிறைய இன்னர்களை சந்தித்திருக்கும், நிறைய கலவரங்களை சந்தித்திருக்கும், இதுக்கெல்லாம் தாக்குப்பிடித்து ஆலயம் இன்றளவும் பிரசித்தமாக ஜொலித்து கொண்டு இருப்பதற்கு வந்து ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினுடைய பங்கு மிக மிக முக்கியமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் ஆலயத்துக்கு ஏற்பட்ட இன்னல்கள் அதே நேரத்தில் சந்தித்த கலவரங்களிலிருந்து ஆலயம் எவ்வாறு மீண்டு வந்தது பகிர்ந்து கொள்ள முடியுமா இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா. ஆரம்ப காலத்தில் எங்களுடைய எட்டியாந்தோட்டை நகரில் எங்களுடைய சமயத்திற்கோ எங்களுடைய ஆலயங்களுக்கோ இன்னல்கள் பிரச்சனைகளோ அல்லது இனவாத முரண்பாடுகளோ ஏற்பட்டதில்லை. ஆனால் 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இனக்கலவரத்தின் பொழுது எங்களுடைய ஸ்ரீ கதிரில்லா சுவாமி ஆலயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது.
அதே போல் ஸ்ரீ விநாயகர் ஆலயம் அந்த கலவரத்தில் பாதிக்கப்படாவிட்டாலும் ஒரு ஆலயம் பாதிக்கப்பட்டது. பிறகு அதை நாங்கள் சீர் செய்து அந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டோம். அது போக ஆயிரத்தி அந்த விநாயகர் ஆலயத்தை நாங்கள் பழைய விநாயகர் ஆலயத்தை புதிய இடத்திலே ஸ்தாபித்த பொழுது நாங்கள் ஆரம்பித்த அந்த முன்கோபுரத்தில் துவாரப்பாலகர்கள் சில உருவங்களை அமைக்கும் பொழுது அந்த சிலை அந்த துவாரப்பாலகர்கள் சிங்கத்தின் மீது கால் வைத்திருப்பது போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுடைய சமய எங்களுடைய கோவில்களில் அநேகமாக காணப்படுகின்ற ஒரு காட்சி. அதற்கு சில இனவாத கண்ணோடு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் உடைக்க வேண்டும் என்றெல்லாம் வந்த பொழுது நாங்கள் எங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் இதனை அந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் மறைந்த அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே வின்சென்ட் பெர்ரா அவர்கள் ஒரு வகுப்புவாதம் இல்லாத ஒரு தமிழ் மக்களோடு மிக நெருக்கமாக பழகி தமிழ் மொழியிலேயே பேசி பழகிய ஒரு ஒரு உத்தம அரசியல்வாதி அவர் எங்களோடு இணைந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். நாங்கள் கொழும்பிலே தலைநகரிலே உள்ள பல கோவில்களிலே அதே போன்ற துவாரப்பாளர்களின் படங்களை கொண்டு வந்து இதை அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் காட்டி அதன் போது ஏனையவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட இன்னல்கள் எல்லாம் எங்களுடைய கோவிலுக்கு ஏற்பட்டு இப்பொழுது நம்முடைய தமிழ் மக்களை விட அதிகமான ஆர்வத்தோடு இந்த கும்பாபிஷேகத்தை எதிர்கொண்டு இருப்பவர்கள் பெரும்பான்மை மக்கள் பௌத்த மக்கள். நிச்சயமா அதை நான் கேட்கணும் என்றுதான். இனம் மதம் மொழி பேதம் கடந்து அனைவராலும் வழிபடக்கூடிய ஆலயமாக இருக்கின்றது இல்லையா? தினசரி கோவிலுக்கு வருகின்றவர்கள் அரைவாசி பேர் பௌத்தர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் கூட இந்த கும்பாபிஷேக விழாவுக்காக தமிழ் மொழியிலே எப்படி நோட்டீஸ் அறிவித்தல் அடித்திருக்கணுமோ இதே போல் சிங்கள மொழியில் தனியாக வேறு அழைப்புதலையும் அடித்திருக்கின்றோம். அதை எட்டியாந்தோட்டை நகரிலும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை பௌத்த வீடுகளுக்கும் நாங்கள் கையளித்து அவர்களையும் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கு கொள்வதற்கு நாங்கள் இப்பொழுது ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். மிக ஆர்வமாகவும் மிக ஆவலாகவும் இருக்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பௌத்த. நிச்சயமாக கேட்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் என்று சொன்னாலே எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி கலை கலாச்சாரம் நடன நிகழ்வுகளாம் நடைபெறுவது வழக்கம் இல்லையா? இப்போ ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த மகா கும்பாபிஷேகத்தில் எவ்வாறான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு தயாராக இருக்கின்றது? இப்பொழுது அந்த மகா கும்பாபிஷேகங்களிலே 23rd-24th வரைக்கும் பரதக்கலை நாட்டியங்கள்லாம் நடைபெறுவதற்கான ஆயத்தங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மலையக புகழ்பெற்ற தமிழ் வித்துவான்கள் சிவப்பிராச குழுவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் காரணியர் சேர்ந்த பிரபல வீராசாமி முதல்வர்கள் தமிழ் வித்துவான் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றும் பல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடையை சொல்ல வேண்டும். இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பிரகாசமாக இருக்கிற காரணத்தினாலும் உள்ள இளைஞர் அவர்களாம் இப்பொழுது என்ன அவர்களுக்கு சரியான ஒரு துணிச்சலோடும் அவளோடும் வேகமாக வேலை செய்து கொண்டு காட்சிகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றன. அதே நேரம் எங்களுக்கு உள்ள ஒரு இவ்வளவு காலம் எங்களுடைய எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய குறை இந்த எங்களுடைய கலாச்சார வளர்ச்சிக்காக பரதநாட்டியம் இசை இந்த இசை நடனம் இவை இந்த வாய்ப்புகள் எங்களுக்கு குறைவாக இருந்தது. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் எங்களிடம் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நடன ஆசிரியை திருமதி அமிர்தனி குலேந்திரன் என்று நடன ஆசிரியர் அவர் நூறலியா பிறப்பிடமாக கொண்டவர். அவர் எங்களுக்கு இப்பொழுது மருமகளாக வந்திருக்கின்றார் அந்த பிரதேசத்திற்கு. ஏனென்றால் எங்கள் பிரதேசத்திலே உள்ளவரை மனம் முடித்து இங்கே வந்து அவர் பரத கலாலயம் என்ற ஒரு நடனப்பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் அந்த நடனப்பள்ளி மாணவிகள்தான் எங்களுடைய இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிலே நாட்டியாஞ்சல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 3-4 தினங்கள் நடத்துவதற்கின்றார்கள். அதே போல் இசையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவி அவர் இசையை கற்று கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று இப்பொழுது அங்கே வந்து எட்டியாந்துறை நகரில் உள்ள பாடசாலையில் இசை
படிப்பிக்கின்ற கர்நாடக இசையை படிப்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கின்றார். அவர் தலைமையிலே கர்நாடக இசை எங்களுடைய வேத பாராயணம் எல்லாம் சிறப்பாக இனிமையாகவும் பக்திமயமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் இந்த முறை எங்களுடைய கும்பாபிஷேக விழாவிலே இடம்பெறுவதை காணலாம். அதே நேரம் இந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாள் நாங்கள் மண்டலாபிஷேக விழா வைபவங்களை உற்சவத்தை நடத்தவிருக்கின்றோம். இந்த 48 நாள் நடக்கின்ற மண்டலாபிஷேக வைபவங்களில் நாங்கள் இந்த முறை நாட்டிய நடன இசை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் சமய சொற்பொழிவுகள் இப்படிப்பட்ட விடயங்களை அந்த 48 நாள் மண்டலாபிஷேக சந்தர்ப்பங்களில் ஈடுபடுத்தலாம் என்று இப்பொழுது முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். தென்னிந்தியாவிலிருந்தும் ஒரு முக்கிய பிரமுகரை அவர்களுக்கு கூட நாங்கள் இந்த மண்டலாபிஷேக நிகழ்வுகளிலே ஒரு நாளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடும் இன்னும் சில சமய சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய பிரமுகர்களை எங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்காக நூரலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி நேற்று கூட எங்கள் கோவிலுக்கு வந்து போனால் அவர் நூரலியாவிலிருந்தே கொழும்பு போகும் பொழுது கோவிலில் இறங்கி எங்களோடு வந்து பார்த்து எங்களுக்கு உற்சாகத்தை படுத்தி கொழும்பிலிருந்து நூரலியாவுக்கு திரும்பும் பொழுதும் கோவில் அந்த இடத்துல இறங்கி எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பவர். அவர் எங்களுக்கு கொழும்பு இந்தியா தமிழகத்திலிருந்து பேச்சாளர்களை கொண்டு வந்து தருவதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை நன்றியோடு நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த கோவில் மகா கும்பாபிஷேக விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். எனவே அதுக்கு சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய இந்த பணிகள் இந்து சமய கலாச்சார விடுமயங்களை பாதுகாத்து ஒழுக்கத்தை பேணி அங்கே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு இந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்யணும். அதே நேரத்தில் ஒரு ஆலயம் ஒரு நகரத்தில் அமைந்திருக்கென்று சொன்னால் நகரத்தை சுற்றி இருப்பவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பாக அமையும். எனவே இந்த ஆலயம் மிக சிறப்பாக இயங்க வேண்டும், இன்னும் பல வருடங்கள் சிறப்பாக நடாத்த வேண்டும் இந்த ஆலய பரிபாலன சபையினர் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு சிறப்பாக நடைபெறுவதற்கு வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியும் விடப்பட்டு சொல்லப் போகின்றோம். எனவே இனி தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார்கள் சப்ரகுமுக மாகாணம் கேகாலை மாவட்டத்தில் எட்டியாந்துறை நகரில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா தொடர்பான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்த எட்டியாந்துறை ஸ்ரீ விநாயகர் ஆலய ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பரிபாலன சபையின் தலைவர் திரு சி கே முருகேசு மற்றும் அதே நேரத்தில் கௌரவ ஆலோசகர் திரு ஜி ஜெகநாதன் அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. மற்றொரு சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.